தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாராசுரம் காய்கறி சந்தை பகுதியில் ஏற்கனவே இரண்டு டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் மூன்றாவதாக மற்றொரு டாஸ்மாக் கடை திறக்கப்படவிருந்த நிலையில் கடையை முற்றுகையிட்டு பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரம். வணக்கம் தர்ஷினி. கும்பகோணம் மாநகரில் அமைந்துள்ளது தாராசுரம் காய்கறி சந்தை. இது வந்து தமிழகத்தில் உள்ள பெரிய சந்தைகளில் இது ஒன்று. இங்கிருந்து பல மாவட்டங்களுக்கு காய்கறி விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மார்க்கெட்டின் அருகே வந்து 100 அடி தூரத்தில் ஒரு இரண்டு டாஸ்மாக் கடைகள் ஏற்கனவே இயங்கி வருகிறது. இதில் இதன் அருகிலேயே மூன்றாவதாக 150 அடி தூரத்தில் மூன்றாவதாக மல்லுகச்செட்டி தெரு என்கிற பகுதியில் இன்னொரு கடை திறக்க முற்பட்டுள்ளனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் வந்து திரண்டு அந்த கடை முன் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து அமர்ந்து இங்கு இப்பகுதியில் வந்து டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது, இங்கே உள்ள பெண்களுக்கு ஏற்கனவே உள்ள டாஸ்மாக் கடையினால் பல இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறோம், பெண்கள் நடமாட முடியவில்லை, அதனால வந்து இப்பகுதியில் வந்து டாஸ்மாக் கடையை திறக்கக்கூடாது என்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலில் இருந்து வந்த போலீசார் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனால் இன்று அங்கே இந்த கடை திறக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.